ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த எள்ளுருண்டையை செஞ்சிடலாம். சரி வாங்க, இப்போ எப்படி செய்யறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இங்கே வெள்ளை எள்ளு பயன்படுத்தி கூட இது செய்யலாம். இந்த எள்ளில் சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நல்லா கழுவிட்டு கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் இது நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட வறுப்பட நல்லா அது பொறிஞ்சு வரும், அதே மாதிரி நல்லா வாசனை வரும். ஒரு சில எள் வந்து பொரியாது, ஆனால் நல்லா வாசனை வரும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், எள்ளு நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ எள்ளு நல்லா சூடு ஆறி இருக்குது. நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா உரலில் வச்சு இடித்து தான் செய்வாங்க. நம்ம இப்போ ரொம்ப ஈஸியாக மிக்சியில் செஞ்சிடுறோம். இது வந்து கண்டினியூஸாக அரைக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் ரொம்ப பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு மட்டும் சேர்த்து இந்த உருண்டை செஞ்சிட்ருக்கேன். இதில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு உருண்டை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம எள்ளுருண்டை ரெடி. நம்ம எள்ளு வறுக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி, நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த எள்ளுடைய ஃப்ளேவரே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம எள்ளுருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சுவாமிக்கு பிரசாதமாகவும் வைக்கலாம். நல்ல ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.